அதே டெம்ப்ளேட் போட்டுருக்காங்க இல்ல புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ஓரே பயங்கரமா பண்ணிட்டாரு எஸ்எஸ்ஓரே பயங்கரமா பண்ணியாரு ராகவ லாரன்ஸ் ஈக்குவலி அமேசிங் கார்த்திக் சுப்பராஜ் வந்து எக்ஸலென்ட் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் பார்ட்டில் சில தீம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு ஒரு ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் பார்க்கலாம் அந்த படத்தை ஆட் ஆன் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை ஆக்டிங்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது பார்க்க மியூசிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் பேக்ரவுண்ட்லாம் வருது ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஒன்னோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒன் வந்து டோட்டலாக வேறு ஸ்கிரிப்ட் பவுண்ட் வரும் இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் பவுண்டு டோட்டலாக வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க நல்லா லாரன்ஸோட லாரன்ஸ் எஸ்ஜே சூரியன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க கேரக்டர் வைஸ் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு லாரன்ஸ் எஸ்ஜே சூரியன் தாண்டினா தெரிய மாட்டாங்க கேரக்டர் வைஸாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ கார்த்திக் சுப்ராஜோட அந்த ஒரு மேக்கிங் தெரியுது எப்பயுமே அந்த ஒரு லவுட்னஸ் ஸ்கிரிப்டு டிஃப்ரெண்ட் செலெக்ஷன் எல்லோரும் பார்க்க நல்லாயிருக்கும் ஒன்னை விட மற்றபடி டூ பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு சீக்குவலில் விட எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட பயங்கரமாக இருந்துச்சு ஃபுல்லாகவே நியூ நீங்கள் புது ஃபீல் பண்ணி எஸ்ஜே சூர்யா பயங்கர அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க லாரன்ஸ் நார்மலாக இருக்க மாட்டாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே தீமே சூப்பராக இருக்கும் எல்லாமே டீசெண்டாக இருந்துச்சு மியூசிக் பயங்கரம் பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் அரசியல் கதையை சொல்லியிருக்காரு அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்றதை அதை சொல்லியிருக்காருன்றது தான் புரியுது ரெண்டு பேருமே அதை கேட்கவே தேவையில்ல ஒருத்தன் அரக்கன் ஒருத்தன் அசுரன்ற மாதிரி மாறி மாறி மிரட்டிட்டாங்க காந்தாரால அம்மன் தான் இருப்பாங்க ஓ ஓன்னு கத்தின்னு இருப்பாங்க ஏன்னா ஒருத்தங்க கேள்வி கேங்க உன்னோட அவரு பயங்கரமா கேள்வி யாரு அந்த படத்துல எஸ்ஜே சூர்யா நின்னாரா இல்ல இவரு நின்னாரா அதாவது லாரன்ஸ் அண்ணன் நின்னாரா கார்த்திக் சுப்ராஜ் தான் நிக்கிறாரு என்ன ஒண்ணு இது பழையாளங்க பார்க்க வேண்டிய படம் மதுரை சைடில் பயங்கரமாக ஓடும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சிட்டின்றதுனால அது ஜிகர்நந்தா டச்சில் பழைய ஜிகர்நந்தா டச்சில் இருக்கா மாதிரி தெரியும் ஆனால் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக காட்டு உள்ளே இருக்கிறதுனால இந்த பேராண்மை அந்த மாதிரி படங்கள்லாம் காட்டு உள்ளே இருக்கும் ஆனால் அதோட தழுவல்கள் இருக்காது பட்டு அழகாகவே எடுத்துகிட்டு போயிருக்காரு ஒரு அரசியலில் காட்டு உள்ளே சொல்லியிருக்காரு நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த இவர் நவீன் ஒரு நடிகர் அது ஆக்சுவலாக தெலுங்கு நடிகர் நடிகர் பரம்பரா சீரியலில் கூட ஹீரோ பண்ணியிருப்பார் மிரட்டியிருக்கான் அந்த ஆள் செம்மையாக நடத்தியிருக்கான் ரெண்டு பேரையும் மிரட்டியிருக்கான் படத்தையும் மிரட்டியிருக்கான் எப்படி வெற்றிமாறன் விடுதலை பண்ண மாதிரி கான்செப்டை கார்த்திக் சுப்ராஜ் கையில் எடுத்திருக்காரு அப்படி எடுத்துக்கலாம் ஆ அது இல்லை வெற்றிமாறன் வந்து ஒரு புரட்சியாளர்கள் நம்ம தமிழர்கள் பண்ண புரட்சி படையோட விஷயம் கம்யூனிஸ்டை பேசிச்சு இது வந்து வாழ்வியலை பேசுது அரசியலை பேசுது அது கம்யூனிசம் பேசிச்சு இது வாழ்வியலை பேசுது கண்டிப்பாக ஒரு சீனில் சில பேர் அழகாக தான் செய்வாங்க அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் இது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் தான் இருந்தது ஃபஸ்ட் ஹாஃப் ஷெட்யூலில் நடக்கிறப்ப அது ஒரு அந்த காலத்துக்கு அது இல்லை 75 அது கொஞ்சம் கிரிஞ்சியாக தெரிஞ்சுது கொஞ்சம் லாக் மாதிரி தெரிஞ்சுது ஆனால் அதில் கொடுத்த லைட்டிங்கும் சவுண்டும் ஆரஞ்சு கலரு பழைய படங்கள்லாம் பார்க்குறப்ப ஈஸ்ட்மெண்ட் கலர்னு போடுவாங்க அந்த ஈஸ்ட்மெண்ட் கலர் அவ்வளோ அழகாக இந்த காலத்தில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா இந்த யானையை வச்சுட்டு இந்த படம்லாம் பண்ண கொம்பம் படம் ஆனால் இதில் வந்து அந்த யானையை வச்சு யானை திரும்புறது யானை ஷார்ட்ஸ் எல்லாம் சிஜி பண்ணாலும் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குது அந்த சீன்ஸுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் அவர் வந்து சினிமாவில் எவ்வளோ அவர் சினிமாவை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்றதுல இந்த படத்து மூலயமா அவர் தெளிவிச்சிட்டார் லாஸ்ட்டு கிளைமேக்ஸும் பயங்கரமாக இருந்தது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது ரொம்ப பெரிய படம் ஈக்குவல் பிரதர் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ரெண்டு பேரும் ஒன்றா தான் ட்ராவல் ஆகிறாங்க தனித்தனியாக பேரலாக தான் ட்ராவல் ஆகல ஒன்றா தான் ட்ராவல் ஆகிறாங்க ஒன்றா தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க பயங்கரமாக இருக்குது என்ஜாய் பண்ணலாம் ஒன்று பார்த்துருப்பீங்க ரெண்டுத்துக்கும் சிமிலாரிட்டி இருக்கா இல்லை என்ன சொல்லுங்கள் அரைச்சமாக அரைச்சிருக்காங்களா இல்லை புதுசாக இல்லை பிரதர் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க புதுசாக ஒரு எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் பெரிய ட்விஸ்ட்லாம் அவங்க வச்சுருக்காங்க நல்லா இருந்தது படம் ஓவராலாக சூப்பராக இருந்தது அவர் பக்கா கார்த்திக் சுப்ராஜ் படம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் படம் எஸ்ஜே சூர்யா இருக்காங்க காமெடி இல்லாமல் இருக்குமா நல்லா தான் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் எனக்கு டூ தான் பிடிச்சிருந்தது மற்றவங்க ஒப்பீனியன் தெரியல லாரன்ஸ்க்காக பார்க்கலாம் தியேட்டர் வியூ லாரன்ஸ்க்காக 10 out of 10 படத்துக்கே கொடுக்கல சூப்பராஜ் மூவியில் கொடுத்துடலாம் எல்லாமே நல்லா இருந்தது பிளாட்டு ஆக்டர்ஸ் ஆக்டிங் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில்
விஜய் சூர்யா சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? லாரன்ஸ் சார் ரெண்டு பேருமே செம்மையா நடிச்சிருக்காங்க, வேற லெவல் படம். வேற எதுவும் உங்களுக்கு இந்த படத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா எதை சொல்லுங்க? அப்படிலாம் இல்லை, எல்லாமே படம் வேற லெவலாக இருந்ததுங்க, அவ்வளோதான். தெரில, மேபி அது அப்போவே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு. எனக்கு பர்சனலாக ஃபஸ்ட்டாக பிடிச்சிருந்துச்சு. இப்போ நிறைய லிங்க்ஸ் இருக்க மாதிரி படம் வருதுல்ல, ஜிகர்தண்டா ஒன்றுக்கு டூக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? அது ஸ்பாயிலர் பண்ண வேண்டாம், படம் பார்த்தா தெரியும். ரெண்டு பேருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லா ஆக்சுவலாக எல்லாருமே. நான் ஷைன் டவுன் மட்டும் மலையாளம்ல நிறைய பார்த்துருக்கேன், இங்கே கொஞ்சம் இன்னும் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவரை யூஸ் பண்ணலையோ அந்த மாதிரி தோணுச்சு. இதுவும் அதே மாதிரி தான், பவர் பேக் பர்ஃபார்ம் மியூசிக்காக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு ஒரு சில இடத்துல மட்டும், மற்றபடி கொஞ்சம் சென்டிமெண்ட் எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு.